எத்தனையோ ஞானிகள் வந்திருக்காங்க பார்த்தீங்களா, புத்தர், ஓசோ, ரமணர், பரமஹம்சர், இப்படி எத்தனையோ ஞானி, எத்தனை ஞானிகள் வந்திருந்தாலுமே அவங்க வந்தது எல்லாமே, ஞானம் அடைந்தது அனைத்துமே ஒரு விபத்தாக தான் நடந்திருக்குது, பை ஆக்சிடெண்ட் தான். என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எதையோ தேடி முயற்சி பண்ணி தீவிரமான முயற்சியில் ஒரு தோல்வியை அடைஞ்சி ஒரு கையிறு நிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கையிறு நிலைன்னு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, அதாவது நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைஞ்சி ஒரு நிராயுத பாணியாக இருக்கும்போது ஒரு அகசரணாகதி ஏற்பட்டு அவங்க எல்லாருமே ஞானம் அடைஞ்சிருக்காங்க, எல்லா ஞானிகளுமே இன்க்ளூடிங் ஸ்ரீ பகவத்தையா எல்லாருமே அடைஞ்ச ஞானம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடைசி எல்லையில் ஒன்றும் பண்ண முடியாமல் சரி எதுவுமே நமக்கு இனிமேல் ஆகலை அப்படின்னு எல்லாத்தையும் கீழே போட்டாங்க, மைண்டை பொறுத்தவரையில் எல்லாத்தையும் கீழே போட்டு விட்டேன். உடனே இந்த விடுதலை என்பது அவங்களுக்கு நிகழ்ந்துருக்கு. ஐயா ஒன்று தான் இதுக்கான வடிவத்தை கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம உள்ளே கொடுத்துருக்கார், புரிதல் மூலமாக உள்ளே கொடுக்குறார். இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னம்னா, இப்போ ஒருத்தர் காரில் வேகமாக போகிறார், 60 கிலோமீட்டர் பர் அவர், 70, 80, 90, 100, 120, 130, 140 போகும்போது, 140 இருக்கும்போது அங்கே எது பெரிய செவர் இருக்குன்னு வச்சுங்க, மேற்கொண்டு போக முடியலன்னு வச்சுங்க, என்ன ஆவார், சடன் பிரேக் போடுவாரா? 140 கிலோமீட்டர் பர் அவர் போயிட்டு சடன் பிரேக் போட்டாருன்னா என்ன ஆகும், என்ன வேணால் ஆகும், அவங்க கார் வந்து அப்படி 150 டிகிரி திரும்பிடுச்சுன்னு வச்சுங்க, இப்படி போன கார் இப்படி திரும்பிடுச்சு, பிரேக் அடித்ததில்ல. இதுதான் அவங்களுக்கு அடைஞ்ச ஞானம் எல்லாமே. எல்லா முயற்சியும் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத ஒரு கட்டத்தில் வரும்போது அவங்க டக்குன்னு எல்லாத்தையும் கீழே போட்டுறாங்க. அப்போ வந்து இந்த மனம் தாமாக இயங்க ஆரம்பிச்சிச்சு, நாம் இயக்கிக்கிட்டு இருந்த மனம் தாமாக இயங்க ஆரம்பிச்சிச்சு. எல்லோரும் ஞானம் இப்படி தான் வந்து பை ஆக்சிடெண்ட்டாக தான் அடைஞ்சிருக்காங்க. ஐயா மட்டும் என்ன பண்ணிட்டார், ஸ்டேரிங் இருக்குதுக்கு, ஸ்டேரிங்கை வச்சு காரை 150 டிகிரி திருப்பலாம், இந்த ஸ்டேரிங் தான் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க எல்லா முயற்சியும் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ ஐயா என்ன பண்ணார், இந்த 3-4 வகுப்பில் மனசில் வரக்கூடிய எண்ணங்கள் நமக்கு கட்டுப்பட்டதில்லை, நம்ம விரும்பின மாதிரி அதை வராது, அது தாமாக வந்து தாமாக வெளிப்படுது, அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லை, எல்லாமே நிழல் மாதிரி வந்து மறைஞ்சிகிட்டு இருக்குது, அங்கே நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத புரிதல் மூலமாக கொடுக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம், நாமளும் அந்த சரணாகதி உள்ளே வந்துடுறோம். ஓகே, நமக்கு இங்கே வேலை இல்லை, என்ன வேணால் வரலாம், உள்ளே கையை உள்ளே வச்சு நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருந்தே டோட்டலாக விட்டுட்டோம், இனிமேல் நம்ம முயற்சியெல்லாம் வெளியே தான் அப்படின்னு வரோம். அப்படி வரும்போது தீவிரமான முயற்சிக்கு அப்புறம் அடைஞ்ச ஞானமும் இது ஒன்று தான். அடைந்த ஞானத்தில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னொருத்தங்களை கம்யூனிகேட் பண்ணலாம், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஆனால் அவங்களால கம்யூனிகேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இது நம்ம அவங்கக்கிட்ட போய் நம்ம போய் எங்க காரை வந்து திருப்பணும் என்ன பண்ணணும்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க எப்படி போயிருக்காங்க, 140 கிலோமீட்டர் வேகத்தில் போய் பிரேக் அடிச்சிருக்காங்க, அவங்க காரை திருப்பணுமா, நீங்கள் என்ன பண்ணணும்னா வண்டியை ஸ்பீடாக ஓட்டுங்க, நல்ல ஸ்பீடாக போய் சடன் பிரேக் அடிங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அந்த வழியில் தான் வந்திருக்கிறாங்க. ஆ, சடன் பிரேக் அடித்தா 150 டிகிரி திரும்பினாலும் திரும்பும், கமுந்து 2 குட்டிக்கரணம் போட்டு எங்கேயா விழுந்தாலும் விழுவோம். ஆனால் நாம் என்ன பண்ணிட்டாங்க, ஐயா பிரேக் அடித்தான் திருப்பாதீங்க, ஸ்லோ பண்ணி ஸ்டேரிங்கை திருப்பினீங்கன்னா 150 டிகிரி திருப்பிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம புரிதல் மூலமாக இந்த ஞானத்தை கொடுத்துருக்குறோம். புரிதல் மூலமாக நீங்கள் 3 நாளில் கிடைச்சதுனால இதனுடைய தகுதி கம்மியோ கிடையாது, எல்லாமே ஒன்று தான். இப்போ இமயமலை உச்சிக்கு 100 பேர் பயணப்பட்டு மேலே போகிறாங்கன்னா எப்படி போவாங்க, 100 பேர்த்தில் 10 பேர் தான் மேலே போய் சேருவாங்க. அந்த 10 பேர் எப்படி நினைப்பாங்க, அந்த இடத்த எவ்வளோ கடும் பாடுபட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், அந்த இடத்தினுடைய அருமை உங்களுக்கு தெரியும். நாம் அதே மாதிரி ஒரு 10 பேர்த்த ஹெலிகாப்டரில் பிக்கப் பண்ணி மேலே போய் ட்ராப் பண்ணுறோன்னு வச்சுங்க, 2 பேரும் போய் சேர்ந்த இடம் ஒன்று தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இவங்க ஈஸியாக வந்துட்டாங்க, அவங்க கடும்பாடுபட்டு வந்திருக்கிறாங்க.
இப்போ இந்த ஈஸியாக வந்தவங்களுக்கு அந்த இடத்தினுடைய அருமையை நம்ம சொல்லணும் இல்லையா, அந்த வேலை தான் நாளைக்கு நடக்கும். நாளைக்கு என்னென்னா, நீங்கள் அடைஞ்சது சாதாரண விஷயம் இல்லை, பல ஞானிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த இடத்த நீங்கள் ஈஸியாக வந்திருக்கிறீங்க. அதனால் இந்த புரிதலை கம்மியாக இடப்பட வேணாம், இதுதான் நம்ம அடைய வேண்டிய புரிதல். எந்த ஒன்றை புரிந்து கொண்டால் மனம் சம்பந்தப்பட்ட மேற்கொண்டு எந்த வேலையும் இல்லையோ, வேறு எதையும் புரிந்து கொள்ள தேவையில்லையோ, அதுதான் அந்த புரிதல், ஞான புரிதல். எந்த ஒன்றை புரிந்து கொண்டால் வேறு எதையுமே புரிந்து கொள்ள தேவையில்லையோ, மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதுதான் அந்த நாம் புரிந்து வேண்டிய அந்த புரிதல். ஓகேங்களா? அதனால் அது உயர்வை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன பண்ணுவோம், நாளைக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். இல்லை நாம் வந்து ஈஸியாக இருக்க, இதை தாண்டி ஏதாவது இருக்குமோ, இதை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குமோ நினச்சா என்ன பண்ணுவோம், இந்த புரிதலையும் புறக்கணிச்சிருவோம். அப்படி இல்லாமல் இந்த புரிதல் தான் நம்ம புரிந்துக்க வேண்டிய புரிதல்ங்கிறத உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் ஞான உறுதி முகாம் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நிகழும் மாபெரும் ஞான உறுதி முகாம், கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நாள் 13/4/2024 சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்துக்கிறதுக்கான தகுதி என்ன அப்படின்னா, ஜனவரி 2024 முன் ஞான முகாமில் கலந்து கொண்டவர்கள் மட்டுமே இந்த உறுதி முகாமில் கலந்து கொள்ள முடியும். மாபெரும் ஞான உறுதி முகாமில் கலந்து கொள்ள கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.